நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்எஸ் பற்றி, ஆர்எஸ் ஹண்ட்ரட், ஆர்எஸ் 135, ஆர்எஸ் ஜெட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம ஷார்ட் ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டுட்ருக்கோம். ஒரு லாங் வீடியோ பெரிய வீடியோவாக நம்ம பண்ணுறோம். இந்த வண்டி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியை வந்து அழகாக ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இதோட பீட் சவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆர்எஸ் 135. இதோட இயர் பார்த்தீங்கன்னா 99 மாடலு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 100 மேலே மட்டும் 100 மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். டேங்க் சீல்டு எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக 100 எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இன்ஜின் பார்த்தீங்கன்னா 135 இன்ஜின் தான். ஸோ புக்கில் இருக்கிற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அவுட்லுக் மட்டும் 100 மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஒர்க்கு, ஸ்டாண்ட் பிளாஸ், பெயிண்டிங்கு, நிக்லிங்கு, பேர்ஸ் வாங்கினது எல்லாமே நம்ம ஒரு ஷார்ட் ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம பேஜில் உள்ளே போயிட்டு ஷார்ட்ஸ் வீடியோலாம் பாருங்கள். ஏன்னா நம்மளால் லென்த் வீடியோ கொடுக்க முடியாது, ஏன்னா மை மெக்கானிக். ஸோ அதனால் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்கள். நம்ம இப்போ இதில் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறத ஒரு டீட்டெயிலாக ஒரு ஸ்வீட்டாக காட்டலாம். வாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். நம்ம ஃப்ரண்ட்லேருந்து என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும், அதாவது ஏ டு இசட் வரைக்கும் நம்ம இப்போ ஒரு அழகாக சொல்லலாம். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மக்காடு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மக்காடு கிடைக்கிற ரேரு, நமக்கு கிடைக்கும் எப்போவுமே ஒரிஜினல் மக்காடு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவுமே வாங்கி நிக்கல் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ரிம்மு புதுசு, ஹோஸ் கம்பியும் புதுசு, வாங்கி நிக்கல் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சியட் டயர் வந்து சியட் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். 2.25 சைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஹீட்டான ஹெட்லைட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 2 இண்டிகேட்டர், ஒரிஜினல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம். மீட்டருமே புதுசு, பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரிஜினல் மீட்ரு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மீட்ரு 2 சைடு மீட்ரு பேனல் ஒரிஜினல் கொடுத்துருக்கோம். நம்ம லாக் செட்டுமே நியூ லாக் செட்டு தான் கொடுத்துருக்கோம். ஆண்டில் பார், ஒரிஜினல் ஆண்டில் பார் வாங்கி நிக்கல் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 2 கிரிப் செட்டு ஒரிஜினலு. சுவிட்சு பார்த்தீங்கன்னா கிரச்சு சுவிட்சு யூஸ் பண்ணியிருக்கோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு சுவிட்சு. டேங்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாலிக் பிளாக் கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அந்த கலரில் நம்ம 100 எப்படி இருக்குமோ கோல்டு ஸ்டிக்கர், அதே மாதிரி லைனிங் கொடுத்துருக்கோம். மோனோகிராம், ஒரிஜினல் மோனோகிராமு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா சீட்டு, கட் சீட்டு கொடுத்துருக்கோம். யமஹாக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கட் சீட் மட்டும்தான் அழகாக இருக்கும். ஸோ கட் சீட்டு கொடுத்துருக்கோம். பேக்கில் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரிஜினல் டேஞ்சர் அசம்பிளி கொடுத்துருக்கோம். 2 இண்டிகேட்டர், ஒரிஜினல் இண்டிகேட்டர் பேக்லேயுமே. மக்காடு வந்து ஒரிஜினல் மக்காடு வாங்கி நம்ம நிக்கல் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா மக்காடு பிளாக்குமே நம்ம ஒரிஜினல் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஷாக் அப்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஷாக் அப்சர் தான். அதை நம்ம ரிமூவ் பண்ணி பெயிண்டிங் நிக்கல் பண்ணியிருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஓவரால் சில்வர் கலர் பெயிண்டிங்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக நம்ம பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். அப்படியே வந்தீங்கன்னா சைலன்சர். இந்த சைலன்சரை பற்றி தான் நிறைய பேர் கேட்குறீங்க, சைலன்சர் இவங்களுக்கு கிடைக்குதா கிடைக்குதான்னு. ஸோ ஒரு சைலன்சர் டென்டாகி தான் நம்மகிட்ட வருது. அதை நம்ம ஒர்க் பண்ணி தான் கொடுக்குறோம். ஏன்னா ஒரிஜினலில் தான் அழகாக பீட்டு வரும். நம்ம எடுத்து காட்டலாம் பீட்டெல்லாம். இந்த பீட்டுமே நான் வந்து உங்களுக்கு எல்லாமே முடித்த பிறகு காட்டுறேன். இந்த வண்டியோட பீட்டு பாருங்கள். அதே மாதிரி சீல்டு புதுசு வாங்கி தான் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். 100 மோனோகிராம் கொடுத்துருக்கோம். இன்ஜின் ஒர்க் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா கிளச் பவர் பண்ணியிருக்கோம், போர் ரீபோர் பண்ணியிருக்கோம், கார்பெட்ரு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மாட்டியிருக்கோம். இன்ஜின் வந்து ஃபுல்லாக பஃபிங் பண்ணியிருக்கோம். சிங்கிள் ராட் பம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். பேக்கில் பார்த்தீங்கன்னா ரிம்முமே புதுசு. டயர் வந்து எம்ஆர்எஃப் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். 300x18 சைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வண்டி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியை வந்து அழகாக ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இதோட பீட் சவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிங்கிள் கிக்லே ஸ்டார்ட் ஆகும். சிங்கிள் கிக்கு தான் பார்த்தீங்கன்னா ஓரால் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக அழகாக பண்ணியிருக்கோம். இது மாதிரி உங்கள் வண்டி ஏதாவது ரீஸ்டோர் ஒர்க்கு இல்லை சர்வீஸ் ஒர்க்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நம்மளோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை ஆதம்பாக்கம் சுக்குபாய் பிரியாணி கடை, ஆலந்தூர் சபை வரும். சபையிலேருந்து இறங்கி லக்கி கல்யாணம் மண்டபம் எதுன்னு கேளுங்க, அது பக்கத்தில் தான் நம்ம ஷாப். எதாக இருந்தாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே வந்து நம்ம காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன், நம்ம லொக்கேஷனும் பின் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டா ஐடியும் நான் கீழே ஆட் பண்ணுறேன். நீங்கள் போய் பாருங்கள். நம்ம யூடியூப்போட இன்ஸ்டாகிராமில் நிறைய அப்லோட் பண்ணிக்குவோம். ஸோ இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப் ஃபாலோ பண்ணாதவங்க யூடியூப் ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ஆர்எஸ் சீரிஸ் வண்டி ஃபுல்லாகவே நம்ம சூப்பராக ரெடி பண்ணி கொண்டு வர போகிறோம். ஸோ சப்போர்ட் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆர்எஸ் வச்சுருந்தாங்கன்னா
கண்டிப்பாக எங்கிட்ட கொண்டு வாங்க. அழகாக ஒரு 86 87 அந்த ரேஞ்சில் ஒரு வண்டி ஷோரூம்லேருந்து கொண்டு வந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். அப்படி தான் நம்ம இந்த வண்டியை ரெடி பண்ணியிருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக மிக நன்றி.